தான் வந்து கலந்து கொண்டதற்கு பள்ளி மாணவர்களும் இருக்கிறீர்கள் கல்லூரி மாணவர்களும் இருக்கிறீர்கள் ஆய்வு மாணவர்களும் பிஹெச்டி செய்கிறவர்களும் இருக்கிறீர்கள் பல வகையில் இருக்கு எல்லாருக்கும் வந்து பொதுவான செய்திகளை தான் நம்ம பேசுகிறோம் நாங்கள் பேசுவது ஒரு பக்கம்னாலும் உங்களுக்குள் இந்த பொருள் பற்றி விவாதித்து கொள்ள வேண்டும் பேசிக்கொள்ளணும் எங்கே இடைவேளை விட்டால் தானே பேசிக்கிறதுன்னு கேட்பீங்க நேற்று முழுக்க இடைவேளை இல்லை அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இடைவேளை கிடைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்குள்ள நீங்கள் கருத்து பரிமாற்றம் விவாதித்து கொள்வது சரி தவறு என்று பேசுவது என்பது மிக முக்கியம் அதன் வழியாகத்தான் நிறைய தெளிவுகள் பிறக்கும் கருத்தை வந்து உருவாங்கினால் மட்டும் போதாது அது விவாதிக்கும் பொழுது அதனுடைய சாதக பாதகங்களை பேசும் பொழுது தான் புதிய தெளிவுகள் கூடுதலாக வரும் நல்ல முடிவுகளும் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து பேசிக்கணும் விவாதிக்கணும் அதற்கு மேற்கொண்டு இது தொடர்பான நூல்களையும் படிக்கணும் தேடணும் எல்லா இடத்துலையும் தேடித்தான் படிக்கணும் நாளேடுகளில் வருது நூல்களில் வருகிறது நிறைய இப்போ பழைய காலம் மாதிரி இல்லை நிறைய தரவுகள் நிறைய கிடைக்குது நம்ம ஆய்வு செய்வதற்கு தகுந்த முடிவெழுவதற்கு அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு எடுக்கிற இந்த வகுப்பு திராவிடம் என்பது வந்து அன்னபாரதி சொன்னது போல் ஒரு விவாத பொருளாக தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த விவாத பொருளாக்கியதில் நமக்கு வந்து நம்ம இயக்கத்துக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கத்துக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு முன்னணி பாத்திரம் இருக்கிறது இப்போ நமக்கு எல்லாமே நீங்கள் இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லாம் பாடப்பட்டதில் முதல்ல நாம் இந்தியர் என்பதில் என்ன எழுதியிருக்காங்க அடுத்தது நான் இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறேன் இந்தியர் அனைவரும் நண்பர்களா சரி இப்போ இந்த எல்லா பாடத்திலும் இருக்குது பள்ளி பாடத்தில் எல்லாத்துலையும் இருக்கா ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குதா எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் இருக்குது அது வந்து எதுக்காக பள்ளி பிள்ளைகளுக்கு அதை முதல்ல போடுறாங்க ஒரு நாடு என்றால் அந்த நாட்டுக்கு வந்து ஒரு இனம் இருக்க வேண்டும் அந்த இனத்துக்கு வந்து ஒரு தத்துவம் இருக்க வேண்டும் இது ரெண்டும் இருந்தால்தான் அந்த நாட்டை நடத்தி செல்ல முடியும் எந்த நாடாக இருந்தாலும் வெறும் நிர்வாக எல்லை நிர்வாகம் பொருளாதார விஷயங்களை மட்டும் பார்த்தா அது இருக்காது நாடு இருக்காது ஒரு நாடு என்றால் அதற்கான ஒரு இனம் அதற்கான ஒரு வரலாறு அதற்கான ஒரு தத்துவம் அது முதலாளிய நாடாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடாக இருந்தாலும் கடவுளை மறுக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் இதை செய்வாங்க இப்போ ரஷ்யானா ரஷ்ய இனம் ரஷ்ய இலக்கியங்கள் ரஷ்ய இன பெருமிதங்கள் அது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கும் சீனான்னா சீனர்களுடைய பெருமிதங்கள் சீன வரலாறு கன்ஃபூசியஸ்லேருந்து உள்ள சிறப்புகள் பெருமைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா கோடிக்கணக்கான மக்களை ஒருங்கிணைத்து இயக்கி கொண்டு போகிறது என்பது வெறும் பொருளாதார வாழ்க்கையால் மட்டும் பத்தாது அவர்களுடைய ஒரு மென்டல் லைஃப் இருக்குது மன வாழ்க்கை இருக்கிறது மனவியலில் நாம் இந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் இது நம்முடைய தாயகம் நமக்கு இவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க இப்போ நம்ம சொல்கிறோம்ல திருவள்ளுவர் கணியன் பூங்குன்னு சொல்கிறோம்ல இது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் இந்த விஷயங்கள் முக்கியம் அவங்களுடைய பொருளாதார திட்டங்கள் அரசியல் விஷயங்கள் போக்குவரத்து சமூக திட்டங்கள் தாண்டி பொதுவான இந்த இன பெருமிதங்களும் வரலாற்று செய்திகளும் ஒரு இனம் ஒரு அதுக்கான ஒரு தத்துவம் என்பதும் முக்கியம் அதை வச்சு தான் அந்த நாட்டை நடத்தி செல்ல முடியும் எல்லாருக்கும் அது பொது இப்போ இந்தியாவுக்கு அப்படி ஒரு தத்துவம் என்ன இருக்கு அப்படி ஒரு பொது வரலாறு என்ன இருக்கு இந்தியாவுக்கு இந்தியா என்பதே எப்போ உருவானது படிச்சிருக்கீங்களா எப்போ உருவானது சரி இந்தியாவின் தந்தை யார் இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்திங்கிறோம் உண்மையான இந்தியாவின் தந்தை ராபர்ட் கிளைவும் வெல்லஸ்லி பிரபுவும் தான்
அவங்க தான் இந்தியாவை உருவாக்குனாங்க. பீரங்கியை வச்சு துப்பாக்கியை வச்சு கட்டபொம்மன் போன்றவர்களை சுட்டு கொண்டு மருது பாண்டியர்களை தூக்கில் போட்டு அது மாதிரி இந்த துணைக்கண்டத்தில் உள்ள பல்வேறு மன்னர்களை கொண்டு சிறைப்பிடிச்சு அடிமையாக்கி இந்த நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கிய தந்தைமார் ராபர்ட் கிளைவ் வெல்லேஸ்லி டல்ஹௌசி போன்றவர்கள் காந்தி அல்ல காந்தி இடையில ஓடுற ரயில்ல ஏறிக்கிட்டவர் அவங்க தான் இந்தியாவை உருவாக்குனாங்க ஏனென்றால் இந்தியாவில் வந்து பல மொழி பல இனம் பல நாடு பல அரசுகள் இருந்தது இந்த இந்தியா என்ற ஒன்று ஏற்கனவே வரலாறுல கிடையாது அது சரிதானா அது சந்தேகமா இருக்கா இந்தியா என்ற ஒன்று வெள்ளக்கார வரதுக்கு முடி இருந்திருக்கா கிடையாது ஆனா நம்ம சரித்திர பாடத்துல அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தான்னு வருதா இல்லையா அலெக்சாண்டர் காலம் எது கிமு கிமுல தான் இந்தியா கிடையாது அப்புறம் எப்படி அவன் இந்தியா மேல படையெடுப்பான் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தான்னு சொல்றாங்க வரலாற்றுல நமக்கு பத்த புத்தகத்துல வருது அப்பதான் இந்தியா கிடையாது இந்தியாங்கிற பேரே கிடையாது அப்புறம் எப்படி இந்த இல்லாத நாட்டு மீது எப்படி படையெடுப்பார் அவரு என்னடி இவங்க உருவாக்கிக்கிட்டத காலங்காலமாக இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை கற்பிக்கிறார்கள் இந்திய தேசியவாதிகள் அதுவும் அடுத்தவன் கட்டி கொடுத்த வீடு வெள்ளக்காரன் கட்டி கொடுத்த வீட்டில் குடி புகுந்து கொண்டு காலங்காலமாக அது இருக்கு அலெக்சாண்டர் காலம் அதுக்கு முந்தைய காலம் வேத காலத்திலேருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்னடா பேர் சொல்றதுன்னு பார்த்தா தான் அதுக்கு ஒரு பேர் சொல்ல முடியல இப்போ இதுல தமிழர் இருக்காரு வங்காளி இருக்காரு குஜராத்தி இருக்காரு மராத்தி இருக்காரு பஞ்சாபி இருக்காரு இது என்ன என சொல்றது இந்தியர்னு சொல்றாங்க இப்போ ஐரோப்பியர்னு சொன்னா ஐரோப்பியருக்கு ஒரு நாடு தனியா இருக்கா ஏன்னா தயக்கம் என்ன இருக்கு ஐரோப்பியருக்கு தனியா ஒரு நாடு இருக்கா ஐரோப்பா ஒரு கண்டம் ஐரோப்பா கண்டத்துல வாழ்வோன்னு பொதுவா ஐரோப்பியர்னு சொல்றோம் ஆசியா ஒரு கண்டம் ஆப்பிரிக்கர்னாக்க ஆப்பிரிக்கா ஒரு கண்டம் அது மாதிரி ஐரோப்பியர் என்பதற்கு ஒரு நாடு இல்லை ஐரோப்பாவுக்குள்ள 50-60 நாடு இருக்கு ஐரோப்பாவுக்குள்ள இங்கிலீஷ்காரங்க இருக்காங்க பிரெஞ்சுக்காரங்க இருக்காங்க ஜெர்மானியர் இருக்காரு இத்தாலியர் இருக்காரு இப்படிதான் இருக்காங்க ஐரோப்பியர் என்று ஒரு இனம் கிடையாது அப்ப இந்தியர் மட்டும் எப்படி ஒரு இனமா இருக்க முடியும் இப்போ இந்தியர் என்பது ஒரு இனமாக தானே சொல்கிறாங்க இப்போ பாடப்புத்தகத்தில் சொல்லித்தர்றது எல்லாருமே அடுத்தது விண்ணப்பங்கள் போட்டால் என்ன போடுறாங்க அதில் நேஷனாலிட்டி நேஷனாலிட்டி என்னன்னு எழுதணுங்கிறான் இந்தியன் எழுதணுங்கிறான் எப்படி அது வந்து ஒரு ஒரு நேஷனாலிட்டினா ஒரு தேசிய இனம் இப்போ ஐரோப்பியன் அப்படின்னு எவனாவது ஒரு நேஷனாலிட்டி அங்கே எழுதுவானா அப்படி எழுத முடியாது இல்லை என்ன அவன் இங்கிலீஷ்காரன் எழுதலாம் இப்போ பிரிட்டன்லேயே வந்து 3-4 இனம் இருக்குது அவங்கெல்லாம் தனித்தனி நாடு கேட்குறாங்க இப்போ ஸ்காட்லாந்து வேல்ஸு அயர்லாந்துலாம் தனித்தனி நாடு கேட்குறாங்க அப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்போது இந்தியர் என்பது இவர்களாக இட்டு கட்டி கொண்ட ஒரு இனப்பெயர் ஒரு நிர்வாக பெயர் அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் தான் இந்தியா இது ஒரு நேஷன் அல்ல சரிதானா இது ஒரு தேசம் அல்ல இது ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகத்தை வெள்ளக்காரன் உருவாக்கி அவன் வசதிக்கு எல்லா இனங்களையும் ஒன்று கலக்க வச்சு ஒன்றா வச்சு இணைச்சி பிணைச்சி கட்டி ஒரு நிர்வாகத்தில் வச்சுருந்தான் சுரண்ட வந்தவன் அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்க அப்படியே வாங்கி கொண்டு அவர்கள் ஒரு புது இனம் ஏன்னா அந்த ஒரு இனம் இனப்பெருமிதங்கள் இல்லாமல் நாட்டை நடத்த முடியாது இல்லை இந்தியர் இப்போ பாஜகவில் வந்து இந்தியர் என்பது கூட கொஞ்சம் மாற்று குறைஞ்சிருக்கு அத்திரமாத்து தங்கம் இல்ல அசல் தங்கம் இன்னொரு பேர் சொல்றாங்க என்ன பேரு பாரதியன் பாரதியன் பான்னு சொல்லணும் பாந்தி இருக்காப்ல நீங்க பாரதியன் சொன்னா சரியா சொன்னதா அர்த்தம் இல்ல ஒரு பாந்தி பாதி பாந்தி வந்தா இப்படியோ அப்படி பாரதியன் ஹெச் ராஜா பேர் அப்படித்தானே பேசுவாரு தொலைக்காட்சி பேர் இல்ல பாரதியன் அப்படிங்கிறத கொண்டு வர்றான் சரி இதுக்கு என்ன ஐயா வரலாறு ஆரிய வரலாற கொண்டு வர்றான் வேதங்கள் வேதங்கள் நிறைந்த நாடு இது வேத கலாச்சாரம் அந்த பெருமிதங்கள் இதிகாசங்கள் ஆரிய இதிகாசங்கள் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் நம்ம முன்னோடி கருத்துக்கள்
நீதி நூல் எதிரானாக்க இந்த இந்தியாவுக்கு எதை சொல்றாங்க எங்க பதினெட்டு நூல் பகவத்கீதை அதை கொண்டுட்டு போறாரு மோடி அங்க போய் பல பேர் கொடுக்கறாரு கவனிச்சீங்களா இல்லையா பகவத்கீதை தான் இந்தியாவுக்கு நீதி நூல் அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல அது ஒரு இனத்துக்கு உரியதல்ல அது ஒரு தாயகமாக வரலாற்றில் இருந்ததில்லை புதிதாக வெள்ளைக்காரர் சுரண்டலுக்காக கட்டமைத்து கொண்டது நம்ம டாடா பிர்லா பார்ப்பனர்கள் பணியாக்கள் சுரண்டலுக்காக அதை நீடிச்சு வச்சிருக்கிறோம் எனவே இதற்கு ஒரு இன கற்பிதம் வேணும் ஒரு இனத்தை கற்பித்துக் கொள்ள சொல்ல வேண்டும் அப்ப பாரதியன் இந்தியன் என்று ஒரு இனத்தை கற்பம் இந்தியன்னா கூட மேற்கத்தியர் வச்ச பேர் அது சிந்து நதியை வச்சு இந்தியன் வச்சது மேற்கத்தியர்கள் ஐரோப்பியர் வச்ச பேர் இவர்களாக ஒரு பேரை வச்சுக்கிறாங்க அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க பாரத் மாதா பாரத் மாதா கி ஜே சொல்லாதவங்க இருக்க கூடாதுங்கிறான் சொல்றாங்கல்ல சரி இந்த பாரத் எப்படியா வந்துச்சு பாரத் வந்து கதையில வந்து சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும்